ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே தனித்தனியாக பதில் சொல்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லை போக போக, ஏன்னா நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும்போது டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 30 மினிட் செஷன் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் இஸ் எ பெய்ட் செஷன். அதுக்கு உண்டான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, அதுவும் இல்லாமல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். உங்களுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி புக் பண்ணுங்கள். புக் பண்ணும்போது உங்களுக்கு டேட்ஸ் காட்டும், அடுத்த 30 டேஸ்க்கு உண்டான டேட்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த டேட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த டைம் ஸ்லாட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் புக் பண்ணுங்கள். இந்தியன் டைம் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே நைட்டில் தான் இருக்கும். இல்லை எனக்கு நைட்டில் டைம் இல்லை, பகலில் தான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சண்டே புக் பண்ணலாம். சண்டே வந்து இந்தியன் டைம் படி மத்தியானத்துலேருந்து ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 யூரோ சார்ஜ் பண்ணுறேன். ஸோ இந்தியன் மணி படி கிட்டத்தட்ட 800 to 900 euros வரும், 800 to 900 rupees வரும். ஸோ இதுதான் சார்ஜஸ் ஆக்சுவலாக இந்த 30 மினிட் செஷனுக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு உங்கள் நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். எல்லாமே என்டர் பண்ண பிறகு கார்ட் பேமெண்ட் விசா மாஸ்டர் கார்டு ஆர் எம்எக்ஸ், ஸோ இந்த 3 கார்டில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் பே பண்ணும்போது டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா உங்கள் பேங்க்கில் காண்டாக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸ்க்கு கார்டு வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கா அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கோங்க. இன்கேஸ் ஃப்ரீ ஆகலை அப்படின்னா உங்கள் பேங்க் கார்ட்டை கன்சல்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் கார்டை அன்பிளாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அவங்க அன்பிளாக் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணலாம் தாராளமாக. இல்லை நீங்கள் பேபால் மூலமாக பே பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோடய பேபால் ஐடியும் நான் கீழே தரேன். ஸோ நீங்கள் பேபால் மூலமாகவும் அந்த 12 யூரோஸை நீங்கள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ பண்ண பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இட் வில் பி இன் எ கூகுள் மீட் வெப் கான்ஃபரன்ஸ், ஸோ வேர் வி வில் பி டிஸ்கசிங் எ லாட் ஆஃப் திங்ஸ் யுவர் டவுட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அப்பாயின்மெண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னால் தயவு செஞ்சு உங்கள் கொஷின்ஸை ஸ்டார்ட் அவுட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிங்க. ஸோ தட் நம்ம அந்த 30 மினிட்ஸை வந்து யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். ஏன்னா காசு இல்லையா, ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மீட்டிங்க்கு வாங்க. ஸோ லிங்க்கு கீழே இருக்குது. அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் புக் பண்ணுங்கள். எய்தர் இட் இஸ் ஃபார் ஜாப், ஸ்டடீஸ், வாட் எவர் இட் இஸ், ஜெர்மன் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் இந்த 30 மினிட்ஸோட அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ். ஹோப் மெனி ஆஃப் யூ கைஸ் வில் மேக் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் வி வில் சி யூ இன் த அப்பாயின்மெண்ட்.